वेदो हरीश्वर स्तुत्यां विहर्त्रीं विंध्यभूदरे हर प्राणेश्वरीं वंदे हंत्रीं विबुध विद्वषां अभ्यर्थनेन सरसीरुह संभवस्य तक्तोदिता भगवदक्षि पिदान लीला विश्वेश्वरी विपदपागमने पुरस्तात् माता ममास्तु मधुकैटभयोर् निहंत्री प्रांग निर्जरेषु निहतेर् निजशक्ति एकी भवद्भिरुदिता खिल लोक माता ममास्तु महिषांतकरी पुरस्तात् प्राळेयशैलतनया तनुकान्तिसम्पत्कोशोदिताकुवलयच्छविचारु देहा नारायणी नमदभीप्सितकल्पवल्ली सुप्रीतिमामहतु शुम्भनिशुम्भहन्त्रि विश्वेश्वरीति महिषान्तकरीति यस्याः नारायणीत्यपि च नामभिरङ्कितानि सूक्तानि पङ्कजभुवाच सुरर्षिभिश्च दृष्टाक मुखैश्चिवाजे उत्पत्ति दैत्य हनन स्तवनात्मकाण्यखिहिताय यहाँ सुक्तान्न्यशेष निगम पठंति ताम विश्व्रमीष्टवी एव प्रचित पुनरुत्थित शुंभ मुख्य दुर्भिक्षोरसम नकारितासु आविष्कृताजगता तैरंबिकां विपद्य सूक्त यदीयरवंद भवाद ആവർത്തി ദ്യനുപംസുരഥസ്സമാർ ദ്വപ്യവാപുരഭീഷ്ടമനലഭ്യം താം ആദിദരുണീം പ്രണമാമി മൂർധ് മാഹിഷ്മുഭവം ചുരുചന്മാവിഷ്തൈർജവതഭേദൈ അഷ്ടാദാഹതവാഹതകോട്ടിസ്യൈ അംബാസദമരക്ഷം വിപദ്ഭ്യതരിത്രമിലം ലിഖിതം ഹി യൂജിത സദനയേവേശിവാ ദുർഗം ചാരയതി ദുസ്തരമപ്യശേഷം ശ്രേയ പ്രയച്ഛതി

कान्तारमध्यदृढलग्नतयावसन्ना मग्नाश्च वारिधिजले रिपुभिश्च रुद्धाः यस्याः प्रपद्य श चरणौ विपदस्तरन्ति सामे सदास्तु हृदि सर्वजगत्सवित्री बन्धे वधे महति मृत्युभये प्रसक्ते वित्तक्षये च विविधे च महोपतापे यत्पादपूजनमिह प्रतिकारमाहुः सामे समस्तजननी शरणं भवानि बाणासुरप्रहितपन्नगबन्धमोक्षः तद्बाहुदर्पदलनाद् उषया च योगः प्राद्युम्निना द्रुतमलभ्यत यत्प्रसादात् सामेषिवा सकलमपि अशुभं क्षिणोतु पापः पुलस्त्यतनयः पुनरुत्थितो माम् अद्यापि हर्तुमयमागत इत्युदीतं यत्सेवनेन भयम् इन्दिरया अवधूतं ताम् आदिदेवतरुणीं शरणं गतोऽस्मि యధ్యానజం సుఖం అవాప్యమనంతపుణ్యై సాక్షాత్తమచ్యుతపరిగ్రహమాశ్వపు గోపాంగనా పుణ్యమాత్ర సామే సదా భగవతి భవతు ప్రసన్నా రాత్రిం ప్రపద్య ఇతి మంత్రవిద ప్రపన్నా ఉద్బోధ్య మృత్యవధి అన్యఫలై ప్రలోభ్య बध्वा चुमुखता प्रतनम नयती आकाशमादिजन जगता देशकालेशु दुष्टु दुर्गाचंद्रकलास्तुति सन्ध्यरुसंधेया सर्वाप्द विनृत्त रात्रि प्रपद्य मंत्रपन्ना उद्बोध्य मृत्ति मृतिवधि अन्फल प्रलोभ्य பத்வ் தாம் பிரதனம் நயந்தீம் ஆகாஷம் ஆதிஜனனீம் ஜகதாம் பஜே தாம் அம்பாளை பத்தி ஒரு சொல்றச்சே ஒரு சுபாஷிதம்ங்கிறா சில பேர் வந்து வரி வசைய இருக்கோம் அப்படிங்கிறா ஆபதி கரணீயம் ஸ்மரணீயம் சரணயுகலம் அம்பாய தத் ஸ்மரணம் கிம் குரு பிரம்மாதீன் அப்படி கிங்கரீகருத்தேங்கிறார் அதாவது ஆபத்து வர்றச்சே நமக்கு கிம் கரணீயம் ஆபதி கிம் கரணீயம் நமக்கு ஒரு துக்கம்னு வர்றச்சே ஒரு கஷ்டம்னு வர்றச்சே கிம் கரணீயம் என்ன செய்யணும்னு கேட்டுக்கிறார் இத வந்து கே கே ராஜா ஒரு இதுல வந்து சொல்றார் கேரளால நம்பூதிரிகளுக்கும் இதுக்கும் ராஜாக்கும் நடக்கக்கூடிய ஒரு சம்பவமோ ஏதோ அந்த மாதிரி கூட அவர் சொல்றாரு இத கான்வர்சேஷனா இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் அப்படின்னு இப்படி காளிதாசனுக்கு வந்து காத்து ஆன்சர் கொஸ்டின் இருந்ததோ அதே போல இந்த ஸ்லோகத்தையும் சொல்றாபி ஆபதி கரணீயம் ஆபத்தா இருக்கும் சமயத்துல என்ன செய்யணும்னு கேக்குறச்சு ஸ்மரணீயம் சரணயுகலம் அம்பாயாக அம்மாவனுடைய ஒரு சரண யுகலத்தை நம்ம நினைச்சுட்டே இருக்கணும் சரி அத நினைச்சுடா இப்ப என்ன ஆகும் தத் ஸ்மரணம் கிம் குருத்தே அது என்ன பண்ண போறது நம்மள அப்படின்னா பிரம்மாதின் கிங்கரி குருதே பிரம்மா முதலியவர்கள் அத்தனை தேவதைகளையும் நான் என்ன பண்ணட்டோம் என்ன பண்ணட்டோம்னு அப்படி வந்து வரிசையில நின்னுட்டு இருப்பாளா நமக்கு அந்த மாதிரி அவ நமக்கு வந்து பண்ண போறா கிங்கரகானா கிம் கரோமி ஈதி வதத்தி அதாவது நான் என்ன பண்ணட்டோம்னு வந்து ஒருத்தர் நிக்கிறான் சர்வெண்ட் மாதிரி நமக்கு வந்து இருப்பா எதை செய்யலான்னுட்டு காத்துருப்பாளாம் இதை எதுக்கு சொல்றேன்னா இந்த ராத்திரி பிரபத்தியான்னு ஆரம்பிக்கிற இடத்துல அந்த ராத்திரி ராத்திரிம் பிரபத்தியே புனர்பூம் மயோபூம் கன்யாமுன்னு ஒரு சாமவிதான பிராமணத்தில இருந்து எடுத்து அந்த மந்திரத்தை எடுத்து நமக்கு இங்க வந்து கொடுக்கறார் சாமவேதத்துல இருக்கக்கூடியது இந்த ராத்திரி சுத்தமானது பாப்புலரா சொல்றது என்னன்னா இது அதாவது ரிகுவேதத்துல இருக்கக்கூடியதான் வந்து சொல்லுவா ஆஹ் ராத்திரிம் பிரபத்ய அப்படின்னு சொல்லி அந்த ராத்திரிம் பிரபத்தியா கூட இல்ல அந்த ராத்திரிம் ராத்திரி சுத்தம்ங்கிறது ஒரு கிட்டத்தட்ட அஞ்சு ஏழு எட்டு இது இருக்கு சுத்தங்கள் அந்த ஸ்லோகங்கள் மாதிரி இருக்கக்கூடியது இருக்குங்க அததான் சொல்லுவாளு தவிர இந்த ராத்திரிம் பிரபத்தியன்னு மட்டும் சாம விதானத்துல இருக்கக்கூடியதை யாரும் வந்து அஹ் சொல்லல்ல இவர் அப்பேதேக்ஷிதர் வந்து அந்த சாம வேத சாம வேதங்கிறதுனால அவருக்கு அந்த ட்ரெடிஷன் தெரிஞ்சிருக்கு அதுல இருந்து ஒன்னு எடுத்து கொடுத்துருக்காருங்க பிரபன்னு பிரபத்தி பண்ணக்கூடிய ராத்திரிம் பிரபத்தியன்னு சொல்லி அந்த சூக்தத்தை சமவேதத்துல இருக்கக்கூடிய சுக்தத்தை சொல்றாரு ரிக்வேத சுக்தத்தை சொல்ல அதுலயும் இதே பொருள்படதான் இருக்கணும் ஆனா நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிருக்கிறது நமக்கு சாம வேதத்துலேருந்து ஏன்னா புராண இத்தியாசம் சொல்லிட்டார் வேதத்துல இருந்து கொட்டேஷன் எடுக்கலனா எப்படி அதனால ராத்திரி பிரபத்தியே ஈதி பிரபன்னான மந்திர விதா பிரபத்தி பண்ணக்கூடிய வந்து அப்படியே சரணாகத்தி அடையக்கூடிய மந்திர விதகா மந்திரத்தை அறிந்தவர்கள் அவர்களுக்கு அவர்களை மிருதி அவதி எப்போ மரணம் ஏற்படுங்கிற அந்த அவதி எல்லையை உத்போத்திய அவளுக்கு தெரிவிச்சு யார் யாரெல்லாம் இந்த ராத்திரி சுத்தத்தை சொல்லி அம்பாளுக்கு வந்து ஒரு பிரபத்தி பண்றாளோ சரணடையராளோ நமஸ்காரம் பண்றாளோ அந்த மந்திர வித்துக்கள் அதாவது மந்திரத்தை பத்தி அறிந்தவர்கள் அந்த ஒரு சாமவேதிகளுக்கோ இல்ல எந்த வேதத்தை அறிந்தவர்கள் வேதத்துல வந்து இருக்கக்கூடிய பொருள் படக்கூடிய விஷயங்கள் அத்தனத்தையும் வந்து உங்களுக்கு தான் சொல்றதுங்கிறதுக்கு இந்த ஸ்லோகம் கடைசி ஸ்லோகம் அப்படியே இந்த இது மாதிரி சூடாமணி மாதிரி வைக்கிறார் அவளுக்கு என்னத்த பண்றான்னா அம்பா மிருத்யவதி உத்போத்ய மிருதி நீங்க இந்த நேரத்துல இந்த டயத்துல இந்த நாள்ல இந்த ஒரு ஹோரையில உங்களுக்கு வந்து மரணம் ஏற்பட போறதுங்கிறத சொல்லிடுறாரா அம்பாள் வந்து அவளுக்கு சொல்றா உத்போத்திய தெரிவித்து அது மாத்திரம் இல்ல அந்நிய பலைகி பிரலோபிய எத்தனையும் உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு கேக்குறாளாம் அதுல இது எல்லாமே அப்படியே அந்த மந்திரத்தை எடுத்து பார்த்தாதான் அபேதீக்ஷுதர் வியாக்கியானம் இல்லைன்னா நமக்கு புரிய போறது இல்ல அந்நிய பலைகிங்கிறது உனக்கு தேவலோகம் வேணுமா சொர்க்கம் வேணுமா பிரம்மலோகம் வேணுமா என்ன வேணும் இல்லைன்னா அடுத்தது இதை விட இன்னும் வசத்தியா ஒரு பிறப்பு உனக்கு வேணுமா ஜென்மா வேணுமா அப்படின்னு பலவிதமான பலன்களை காண்பித்து பிரலோபிய அவளை வந்து இது பண்றா ஒரு பிரேரணை பண்றா ஆசை காமிக்கலாம் பிரலோபியானா அம்பாள் வந்து இதை கொடுக்கட்டுமா அதை கொடுக்கட்டவான்னு ஆசை காமிக்கிறாளாம் அம்பாள் உனக்கு என்ன பலன் வேணும் சொல்லு அப்படின்னு இந்த மந்திரம் தெரிஞ்சவர்கள் இந்த மந்திரத்தை சொல்லி பிரபத்தி பண்றவாளுக்கு உன் மரண சமயத்தையும் சொல்லி உனக்கு என்ன லோகம் வேணுங்கிறதையும் கேக்குறாளாம் தத் விமுகதாம் விமுகதாம் பத்வா இதெல்லாம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு ஆனா அது மாத்திரமல்ல தத் விமுக இந்த பலன்ல இருந்து ஒரு ஆசை இல்லாத ஒரு விஷயத்தையும் அவ பண்றா சரி இத நம்ம வந்து பண்ணிண்டே இருந்தோம்னா அம்பால வந்து ஸ்தோத்திரம் பண்ணிண்டே இருந்தோம்னா நமக்கு வண்ணா பல விதமான சித்திகளோ பலவிதமான பலன்களை காமிக்கரைச்சு நமக்கு வந்து ஒரு ஆசை காமிக்கிறச்சு நம்ம வி வில் பி அட்ராக்டட் டுவர்ட்ஸ் இட் ஆனா அவர்களுக்கு என்னன்னா என்ன பலன்கள் இருக்குங்கிறத சொல்லிட்டு இதுல அவளுக்கு ஒருவேளை ஆசை இல்லைன்னா ஆசை இருந்ததுன்னா சரி எனக்கு சத்தியலோகம் போகணும்னு ஆசையா இருக்குன்னா சத்தியலோகத்தை கொடுக்க போறாம்பா என்ன வேணுமோ கொடுத்துட போறா பக்த சுக பிரதாயினி அவ அதனால ஆனா தத் விமுகதாம் பத்வா இந்த மாதிரி ஆசைகள்லேருந்து ஒரு முகத்தை திருப்பின ஒரு ஆட்டிடியூடையும் அவளுக்கு கொடுக்குறான் சி அவளுக்கு பொதுவா அந்த மாதிரி ஒரு இஷ்டம் இருக்காது ஆனா சில காரணங்களுக்காக சில பேர் அவதாரம் எடுப்பா அப்போ உனக்கு இந்த மாதிரி ஒரு லோகத்துல திருப்பியும் இந்த ஒரு ஒரு பிறப்பு வேணும் இந்த பிறப்புல வந்து எனக்கு நல்ல காரியங்கள் பண்ணணும்னு சில சித்தர்கள் வந்து யோசிச்சான்னா அப்போ அவளுக்கு இருக்கலாம் ஆனா இந்த ராத்திரி சுக்தத்தை படிச்சதுனால அவளுக்கு வந்து இந்த பலன்கள்ல ஒரு விமுகத்தான் அதுலேருந்து முகத்தை திருப்பின ஒரு ஆட்டிடியூட் தான் இருக்கும் அவளுக்கு அதுல ஒரு புத்தி போகாது பொதுவாவே புத்வான் இருக்கா உம் புத்வாச்ச தத் விமுகதாம் விமுகதாம்ங்க அதுல இருந்து அதுல அதுல இருந்து நம்ம விலகணும்ங்கிறத ஒருவேளை தெரிஞ்சுண்டான்னா புத்வான்னா அவ அறிஞ்சிண்டு இது கர்த்தாவா ஆயிடுறது அந்த இடத்துல உம்

இந்த பலன்ல இஷ்டம் இல்லைங்கிறது ஒருவேளை அம்பாளுக்கு தெரிஞ்சு புத்வா அதை புரிஞ்சுட்டான்னா ஒருவேளை இல்ல கண்டிப்பா அவளுக்கு தெரியும் முதல்ல இந்த எல்லாம் காமிப்போம் உனக்கு இது வேணுமா வாண்டாமான்னு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுவோம் எப்படி நச்சுகேத்தஸ் வந்து யமன் போய் கேட்கறான் அப்போ யமன் முதல்ல வந்து உனக்கு என்ன வேணாலும் ஆனா ஆத்ம தத்துவத்தை பத்தி மாத்திரம் கேட்காது ஏன்னா இந்த மரணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த தேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சில பேர் வந்து ஆத்மா நாஸ்தித்தி நாஸ்தீர்த்தியானேக்கே சில பேர் வந்து இருக்குங்கிறா சில பேர் இல்லைங்கிறா இதை பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லேன்னு நச்சிகேதஸ் கேக்கறச்சு யமன் வந்து ஒரு நான் ஏதாவது உனக்கு அதாவது குதிரை தரேன் பெண்கள் வெல்த் ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் பார்த்து அவன் இஸ் லெட் ஆமான் இருந்துட்டு போட்டோமே அப்படின்னு அவன் ட்ரை பண்றான் ஆனா இதனால வந்து அசைக்க முடியாத இருக்கான் நிஜிகேத்கிறத புரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் ஆத்ம தத்துவத்தை பத்தி எப்படி நிஜிகேத சொல்றானோ அந்த மாதிரி இங்க புத்வாங்கிறதையும் எடுத்துக்கலாம் அழகா இருக்கு அதுவும் சோ தத் விமுகதாம் பலவிதமான பலன்களை அப்படி வந்து காமிச்சுட்டும் அம்பாள் வந்து இல்லை இவனுக்கு அதுல பற்றுதல் இல்லைங்கிறத புரிஞ்சுட்டோ என்ன பண்றா பிரதனம் ஆகாஷம் நயந்தீம் அந்த ஒரு ஜீவன பிரதனம் சூக்மமான ஆகாசத்திற்கு அழைத்து சென்று சூக் சூக்மமான ஆகாஷம்ங்கிறது இந்த இடத்துல வந்து அவனுக்கு வேணுங்கிற அந்த ஒரு தஹராகாசத்துல இருக்கக்கூடிய அந்த புரிஞ்சுக்க புரிஞ்சுக்கக்கூடிய அந்த ஒரு நிலைமைக்கு அவனை அழிச்சிண்டு போறா பிரதனம் பிரதனம்னா மிகவும் சிறிதா மிர சூக்மமாக இருக்கக்கூடிய ஆகாசத்திற்கு நயந்தீம் அழைத்து செல்லும் ஜகதாம் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் முதல் தாயா இருக்கக்கூடியவள் ஸ்ரீமாதா ஆதிஜனீம் தாம் அவளை நான் நமஸ்காரம் செய்கிறேன் பஜிக்கிறேன் சோ இந்த பலவிதமான இதை காமிச்சுட்டு அவ ஐஷின்னு போறா அதுல வந்து இந்த ராத்திரி பிரபத்தியங்கிறது வந்து அதுக்கு வியாக்கியானம் எழுதிருச்சு ஆஹ் வேற என்ன பண்றார் இதுதான் அது இந்த அந்த அந்த சாம விதான பிராமணத்துல இருந்து இருக்கக்கூடியது அதாவது ராத்திரி பிரபத்தியே புனர் பூம் மயோபூம் கன்யாம் ஷிகண்டினீம் பாசஹஸ்தாம் யுவதீம் குமாரினீம் இப்பேற்பட்ட ராத்திரியை நான் நமஸ்காரம் செய்கிறேன் அந்த ராத்திரி தேவத்தைங்கிறது என்னன்னா நம்ம முன்னாடி அதே காலராத்திரையூபம் தான் அந்த தேவியம் அதிகிருத்தியாதான் இந்த இதுவும் இருக்கு அதுக்கு நமக்கு இங்க ரெஃபரன்ஸ் கொடுக்கிற அஸ்யாகா தனுத்வாரா நிஷா திவச நாசினின்னு தேவியம் அதிகிருத்திய ஏவ இந்த ராத்திரியாதி பதானாம் அத்வா தத்திர அன்வய உபபத்தேகனா நம்ம இப்ப பாக்கக்கூடிய இந்த ராத்திரின்னு சொல்றோமே அதுல அன்வயம் ஆகறது கிடையாது ஏன்னா கேக்கறது எப்படி கேக்குறாருன்னா இந்த ராத்திரிங்கிறது தான் புனர் பூஹூன்னு சொல்றார் சோ புனர் பூஹூன்னா மக்களுடைய ஒரு நன்மைக்காக புன புனகா பாவயித்திரி பவித்ரி மறுபடியும் மறுபடியும் அவ வந்து அஹ் வரா ஆஹ் ஷேர் பண்ணிருக்க தெரியல பூகுங்கருச்சே என்ன வதார்த்தம் நானா அவதார பரிகிராது அசுரர்களை வந்து கொல்றதுக்காக பல விதமான அவதாரங்களை எடுத்துக்கிறார் மயோ மயோபூஹு இந்த பலவிதமான அவதாரங்களை எடுத்துடத்தினால என்ன பயன் பிராணினாம் சுக பிராணி நாம் சுகசிய சம்பாத இத்திரி சுகப்பிரதா துக்கஹந்திரி சுகப்பிரதா பலவிதமான அவதாரங்களை எடுப்பது எதுக்கு அசுர அசுரனா வதம் செய்வதற்காக ஏன்னா துக்க ஹந்திரி துக்கத்தை போக்க கூடியவள் அத போக்குறதுனால என்னன்னா சுகப்பிரதா பிரதா நாமாக்கள் வந்து ஆயிரம் நாமாக்கள் அப்படியே போட்டுள்ள ஒன்னொண்ணுத்துக்கு பின்னாடி இன்னொன்னு தொடர்ச்சி இருக்கு துக்கத்தை போக்குறது போக்கறத்தின் மூலியமாக அப்படியே வெறும்ன ஒரு ஜடம் மாத்திரம் ஜடமா இருக்கிறது இல்ல சுகத்தையும் கொடுக்கறானா அந்த ஆனந்த ஸ்வரூபமான கைவல்யத்தை நிர்வாண சுகதாயினிங்கிறார் அதுல நிர்வாணம் எனும் சுகம் மோட்சம் எனும் சுகத்தை கொடுக்கக்கூடியவள் கைவல்ய பததாயினி அவர் ஆனாலும் இங்க மயோபூஹுங்கரிச்சு முதல்ல புனர்பூஹு அதுக்கப்புறம் மயோபூஹூ மயோபூஹு பிராணி நாம் சுகசிய சம்பாதயித்ரி இத்திரி மேலும் கன்யா கன்யான் இருக்கு கன்யாங்கிச்சு அஜாத்த பும்ஸ்பர்ஷா ஒரு அந்த முதல்ல நம்ம உம் பார்த்தோம் எப்படி அந்த ஆஹ் கௌஷிகிங்கிற அம்பாள் வந்து ஒரு பும்ஸ்பர்ஷத்தினால இல்லாத அயோனிஜாவா எப்படி பிறந்தாலோ அதை இங்க சொல்றார் கன்யான்னுட்டும் அதுக்கப்புறம் சிவபுராணத்துல இருக்கிற மாதிரி ஷிகண்டினின்னு சொல்லி மயூர கலாப பூஷணவதி இந்த இடத்துல சிகண்டினிங்கிறதுக்கு மயூர கலாப பூஷணவதிங்கிறது மயில்னுடைய தோகையை போல அவளுக்கு வந்து ஒரு அலங்காரம் அல்லது மயூர கலாப துவஜவதி அம்பாளுடைய ஒரு அஹ் இது ஆஹ் பத்தாக்கா பிளாக் என்னன்னா கொடி என்னன்னா இந்த மயிலுடைய ஒரு கலாபம் தோகை அதுதான் அம்பாளுடைய கொடி அதுக்கு ரெஃபரன்ஸ் எடுத்து நமக்கு வந்து ஹரிவம்ச புராணத்துலன்னு சொல்றார் கிருஷ்ண வாக்கியேஷு கிருஷ்ணன் வந்து அம்பால சசி ரஷ்மி பிரகாஷேன ஹாரேண உரசி ராதிதா திவ்ய குண்டல பூர்ணாபியாம் சிரவணாபியாம் விபூஷிதா கழுத்துல வந்து அழகான ஒரு மாலையை வச்சுண்டு அப்படியே சந்திரனுடைய பிரகாசத்தை கொண்ட ஒரு மாலையோட மேலும் காதல வந்து திவ்யமான குண்டலங்கள் போட்டு கொண்டிருக்கக்கூடிய தேவி வர்ணனம் பிரஸ்துத்திய இப்படி தேவிய வர்ணனம் பண்ணி ஆரம்பிச்சு அங்கஜேன மயூராணாம் பாஸ்வரா துவஜேன ஷிஹிபர்காம் உச்சரிதேன சமாவ் தா ஆஹ் மயில் ஒரு அங்கத்திலிருந்து வந்த அந்த ஷிபர்கர்ஹானாம் உச்சிருத்தேன அந்த தோகையினால அவளுடைய துவஜமானது இருக்கு பதாகா இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் இங்க வந்து பாஷஹஸ்தாம் யுவதீம்னு இருக்கு பாஷஹஸ்தாம் யுவதீம் குமாரினீம் இன்னொரு மூணு அப்ஜெக்ட் அதுக்கும் இங்க எடுத்து சொல்றார் பாஷஹஸ்தா அசுர பந்தனார்த்தம் பாஷஹஸ்தா இல்லையா என்ன ராகஸ்வரூப பாஷாட்யாம்பர் பாஷஹஸ்தா பாஷஹந்திரி மூணு உண்டு ரெண்டு அதெல்லாம் இப்ப ராகஸ்வரூப பாஷாட்டியாங்கிறச்சி ராகம் எனும் ஒரு பாஷத்தை கையில இருக்கா அது எதுக்குன்னா நம்மளுடைய ராகம்ங்கிறத வந்து அம்பாலிட்ட கொடுத்தாச்சு அவளோட பொறுப்பு இனிமே அவ பாத்துக்கிட்டோம் அப்படின்னுட்டும் நம்மளுடைய ராகங்களை வந்து அவளுடைய பாஷமா நம்ம இருக்கோம் ஏன்னா ராகம்ங்கறதுதான் தான் நம்மளை பிடிச்சி இழுக்கிறது இந்த உலகத்துல அதை கொண்டு போய் நம்ம அம்மா கையில கொடுத்துட்டோம்னா பிரச்சனையே இல்லையே அவ பாத்துக்க வேண்டிய வேலை இது இனிமே அதனால ராக பாஷாட்யா இல்லனா பாஷ ஹஸ்தா அதே இங்க கொடுக்கறார் ஹஸ்தாம் எல்லாம் கனெக்டட் நமக்கு லலிதா சசநாமத்தை தனியா பாக்குறது வேதத்தை தனியா பாக்குறது புராணத்தை தனியா பாக்குறதுன்னு எங்க இருந்து எங்க ஒவ்வொருத்தரும் வந்து கனெக்ஷன் எங்க இருந்து எடுத்திருக்கா எப்படி கனெக்ட் ஆயிருக்குங்கிறது தெரியும் அதை படிக்கிறது பாஷஹஸ்தா நித்திய யுவதி ஆஹ் என்ன போட்டுருக்கு குமாரினியும் யுவதையும் குமாரினையும் ரெண்டு இருக்கு அப்ப நித்திய யுவதி பால்ய வார்த்தக்கிய அவஸ்தா ரஹிதா இது வந்து பார்த்தேன்னா இந்த சாம விதான பிராமணம் இந்த மந்திரத்தினுடைய சாயனாச்சாரியுடைய ஒரு தான் இங்க வந்து எடுத்திருக்கார் அப்பே தீட்சிதர் அப்படியே சாயனாச்சாரியர் வந்து எழுதியிருக்கார் வியாக்கியானம் வேதத்துக்கு அதை வந்து இங்க கோட் பண்ணிருக்காரு நமக்கு நித்திய யுவதி எப்பொழுதும் எவ்வனாவஸ்தையில இருக்கக்கூடியவள் நித்திய யவ்வனா அப்படின்னு சேசரநாமா இருக்கேன் அது போல பால்ய வார்த்தக்கிய அவஸ்தாரஹிதா அப்போ கேள்வி வரும் கம்ச மோகனார்த்த அவதாரே கம்சன வந்து மோகனம் பண்றதுக்காக அவனை வந்து ஒரு புத்தியை மழுங்க வைக்கிறதுக்காக அப்போ ஒரு கஷணம் சைஷவம் அந்த ஒரு குழந்தைய அம்பள அவதாரம் எடுத்தாலும் இல்லையோ அந்த ஏழாவது அவதாரமா அங்க மாயாதேவி தானே ஏழாவது குழந்தையா வரா தேவகிக்கு சைஷவ அபிநய அபி ததானியமே எவ்வனா ஆவிஷ்கரண உக்தி அப்போ உடனே அம்பாள் வந்து அங்க எவ்வன யுவத்தியா ஒரு காட்சி அழிச்சு பறந்து போயிடுறாங்கிறார் அப்படிதான் வந்து வர்ணனை இருக்கு அங்க இதுல பாகவதத்துலயும் சரி உம் குமாரினி இந்த குமாரினிங்கிற வேர்டு வந்து அழகான வார்த்தை குட்சிதான் அசுரானு மாரயித்தும் ஷீலவதிச்ச குமாரின நம்ம ஏதோ இந்த பெண் அப்படின்னு நினைக்கிறோம் கு குமாரி ஒரு குழந்த அப்படின்னு நினைக்கிறான் குமாரினி குத்சிதானு அசுரானு மாறையதும் சீலவதி மாறையதும் சீலம் எஸ்யாக அவளுக்கு இதுல கூட லதாசுராமத்துல சொல்றது குமார கணநாதாம்பான் சொல்லிருக்கேன் சார் வந்து சொல்லுவார் இது சண்முகர்னுடைய அம்மா கணநாத அம்பா கணபதியனுடைய அம்பான்னு சொல்றதுக்கு வந்து ஹயக்ரீவரும் அகஸ்தியரும் லோபாமத்ரையும் ஆண்டா நமக்கு அதுக்கு இல்ல குமார கணநாத அம்பான்னுட்டு குமார குச்சிதா மாறா அதாவது மன்மதனுடைய கெட்ட ஒரு மன்மதனுடைய ஒரு இதெல்லாம் இருக்கே கணங்கள் இருக்கே அந்த சமூகமான ஒரு சிந்தனைகள் மனசுல இருக்கு அதுதான் குமார கண அத வந்து நாதயதி நாசயதி இத்தியர்த்தக கண்டயதி இத்தியர்த்தக நாததே அத வந்து கம்ப்ளீட்டா நம்ம மனசுல இருந்து போக்கக்கூடியவள் அந்த அம்பா அதனால குமார கணநாத குமார கணநாத அம்பாவா குமாரினி அசுரர்களை கொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தவள் இப்படிப்பட்ட அம்பால வந்து எதுக்காக ஸ்தோத்திரம் பண்றான்னா அந்த அடுத்த ரெண்டு லைன் பார்த்தேள்னாதான் ஸ்ரீசக்ஷுஷே ஆஹ் ஆஹ் இல்லையே தப்பா இருக்கோ ஸ்ரீ சக்ஷுஷே வாத்தகா வாந்தக அல்ல வாத்தகா பிராணாய சோமஹா கந்தாய ஆபகா ஒவ்வொன்றுத்துக்கும் நமக்கு வந்து இந்த கண்ணுக்கு பலன் கண்ணுக்கு என்னென்ன வேணுமோ அதற்கு வந்து வாத்தகா அந்த கண் தர்ஷனாய வாயு தேவத ஆதித்யா சாரி முதல்ல இங்க இருக்க ஆதித்யா கண்ணு நம்ம பார்க்கணுங்கிறதுக்காக ஆதித்யன் சூரியனை நம்ம வந்து வேண்டிக்கிறோம் சூரியன் ஸ்ரீ ஸ்ரீசக்ஷுஷே கண்ண வந்து நமக்கு சமயக் தர்ஷனாய இந்த ராத்திரி பிரபத்தியே சூரியன் நமக்கு கண் பார்வையை கொடுக்கணுங்கிறதுக்காக ராத்திரி ரூபமாக இருக்கக்கூடிய அம்பாள நான் பிரபத்தி பண்றேங்கிறார் இதுல அப்போ முதல்ல ஆரம்பிச்சோமே இந்த மாதிரி நமக்கு வந்து ஆபதி கிம் கரணீயம் ஸ்மரணியம் அம்பாளுடைய சரணத்தை அந்த ஸ்மரணீயம் கிமர்த்தம் பிரம்மாதின்னு கிங்கரிகரோதி நான் நமக்கு ஒவ்வொரு பிரம்மா முதலியவர்கள் அத்தனை பேரும் நமக்கு இந்தந்த அவளுடைய வேலையை பண்றதுக்கு இங்கே அம்பாளுக்கு நமஸ்காரத்தை பண்ணோம் அதனால ஆதித்யா சக்ஷுஷே வாத்தகா பிராணாய பிராணனுக்கு வாயு தேவத்தை கந்தாய சோமஹா ஆபஹா ஸ்னேகாய மனஹா அனுக்ஞாய பிரித்திவியை சரீரம் இந்த ஒவ்வொரு தேவத்தையும் நமக்கு வந்து அந்தந்த அவாவாளுடைய ஒரு வேலையை செய்யணும்னா அதுக்கு அம்பாவ நமஸ்காரம் பண்ணோம் மேல ஏவம் தேவி விஷய மகா மந்திரம் தேன ஏ தேவீம் பிரபத்தியந்தே இந்த மாதிரி தேவி விஷயகமான மந்திரத்தை வந்து கடைச்சு அதனால வந்து தேவிய யாரு பிரபத்தி பண்றாளோ நமஸ்காரம் பண்றாளோ தேஷாம் புறத்தக தேவி பூய பிரத்யக்ஷமாயி அடுத்த மந்திரம் இரு இங்க இருக்கு அவளுக்கு பலனை கொடுக்கறா எந்த இந்த மிருத்தி அவதிம்னு இருக்கும் இல்லையோ அதை இப்போ அடுத்த மந்திரத்துல சொல்றார் இந்த ராத்திரி மந்திரத்துக்கு அடுத்தது அவதி அவர்களுடைய மரணம் யாரு நமஸ்காரம் பண்றாலோ அவர்களுடைய மரணம் ஸ்வ பல கால பூர்வ அவதிம் போதையதி தன்னால காண்பிக்க கூடிய பலன் அதுக்கப்புறம் தான் கொடுக்கக்கூடிய பலன் காலம் பூர்வாவதி இது எல்லாத்தையும் வந்து சொல்றா ஸ்வர்காதி பலாந்தரை பிரலோபயதி ஸ்வர்க்கம் முதலிய மற்ற பலங்கள்னால அப்படியே ஆசை காமிக்கிறான்பாள் இத்யச்ச தத்ரைவ மந்திர ஆம்னான இந்த மந்திரத்தை கூறின பிறகு அங்கேயே சொல்லிருக்கு சாமவிதான பிராமணத்துல என்ன சா ஹைனம் அஹ் ச ஆஹ ஏனம் ஏனம் உவாச்ச என்ன அஸ்மின் சம்பத்சரே இந்த நாள்ல இந்த இதுல சம்பத்சரம்னா வந்து வருஷம் இந்த வருஷத்துல மரிஷியசி நீ வந்து உனக்கு காலம் முடி முடிவு ஏற்படும் அஸ்மின் அயனே இந்த அயனத்துல தட்சிணாயனமா உத்தராயணமா அஸ்மின் ருத்து இந்த ரித்துவுல மாசே அதுக்கப்புறம் அர்த்த மாசே சுக்ரபக்ஷமா கிருஷ்ணபக்ஷமா துவாதச ராத்திரே அது தெரியும் பன்னெண்டு ராத்திரி என்னன்னு தெரியல அஸ்மின் அகனி ராத்திரியா இல்ல கார்த்தாலையா அதுக்கப்புறம் அஸ்யாம் ராத்திரோ அஸ்யாம் வேளாயாம் இந்த நாள்ல இந்த ராத்திரியில என்ன எந்த ஒரு டயத்துல இருக்குங்கறத பிக்ஸ் பண்ணி அவ்வா முத்தம் முத கொண்டு சொல்லிடுறாளாம் அம்பாள் இந்த சமயத்துலதான் உனக்கு வந்து மரணம்ங்கிறது ஏற்படும் அதுக்கப்புறம் ஏஹி ஸ்வர்கலோகம் கச்ச ஏஹி நீ வா அத உன்னுடைய சரீரத்தை விட்டுட்டு நீ வரப்போற வர்றச்சே ஸ்வர்கலோகம் கச்ச ஸ்வர்கலோகம் கச்சத்துக்கு போ அல்லது தேவலோகம் இல்லைன்னா பிரம்மலோகம் வா கஷத்ரோகம் வா கஷத்ரலோகம்னா க்ஷத்ரியர்கள் போகக்கூடிய லோகம் இங்க போடுற பிரம்மலோகம்ங்கறச்சி பிராமண ஜாத்தியா தப்பிரபிருதி பிகி லப்தவியம் லோகம் பிராமண ஜாதி தபசெல்லாம் பண்ணி அடைய வேண்டிய லோகத்துக்கு வந்தாலும் போ இல்லைன்னா கஷத்ரலோகம் கஷத்ரிய ஜாத்தியா பிரஜா பாலனாதிபிகி பிராப்தியம் லோகம் பிரஜைகளை வந்து சந்தோஷப்படுத்துறதுனால அவனுக்கு என்ன லோகம் அடையணுமோ அதை நீ வந்து வேணும்னா வாங்கிக்கோ இல்லைன்னா விரோஜமானாம் ஏஹி யோனிம் பிரவிஷ இது விரோஜமானாம் உத்கிருஷ்டாம் உனக்கு எந்த இதுல ஜென்மாவை எடுக்கணும்னு உனக்கு தோன்றதோ பிராமணாதி யோனிம் பிரவிஷ எந்த இடத்துல உனக்கு பிறக்கணும்னு தோன்றதோ அந்த இடத்துல உனக்கு பிறப்பு ஏற்படும் ஏவம் தேவ்யா பிரலோபிதானாம் இவ்வாறு ஆஜகாமிக்கப்பட்டவர்கள் பிரபன்னா நாம் அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணவா சாம்சாரிக பல வைராகியன முக்தி பிரார்த்தனம் இந்த சாம்சாரிகமான பலத்திலிருந்து அவளுக்கு விராகம் ஏற்பட்டு முக்திய பிரார்த்தனை பண்றான் மோட்சம் வேணும்னு கேட்டுக்கிறான் பிரார்த்தன மாத்திரேன ராத்திரி உபாசகாம் ஏதாவதேவ முக்தி சாதனம் ந அந்நிய அபேட்சணீயம் இந்த ராத்திரி உபாசகர்களுக்கு வந்து முக்தி தான் வேணும் வேற எதுவும் நான் வந்து கேட்கல அபேட்சணீயம்னு சொல்லி அவ முடிக்கிறான் நாகம் பிரவேக்ஷாமி பூத்த உக்த மாயா பிரம்மணா துஹிது சம்ராக வஸ்திராய ஜாயத்தை ரீசன் முக்தி தான் வேணுங்கிறதுக்கு என்னன்னா

அப்படியே வசத்தியான ஒரு பிராமண ஜாத்தியில பிராமண குலத்து பெண்ணனுடைய ஒரு பிள்ளையாக பிறந்தா கூட குழந்தையா எனக்கு வந்து பொறக்கணுங்கிற ஆசை இல்லை ந பிரவேக்ஷாமிங்க ந பிரவிஷாமி நான் நுழையறதா த எனக்கு வந்து ஒரு இதுவே இல்லை ஏன்னா ஜாயதே பொறக்கிறோம் அப்ப பிறந்து என்ன ஆகுறது மிரியதே எதா யோனிம் பிரவிஷ்டா ஜென்மான்னு உன்னை எடுக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டோம்னா ஜாயதே அவன் பிறந்த உடனே அழியறான் சந்தீயத்தை சந்தீயத்தை அப்படின்னா தேகாந்தரேன சம்பத்தியதே ஒரு ஒரு தேகத்தில இருந்து இன்னொரு தேகத்துக்கு அடுத்தது போக போறான் இதுல இப்ப என்ன லாபம் கிண்தருகி பலம் அபேட்சிதம் இத்தியாக்காங்ஷாயாம் அடுத்தது ஏன்னா பிறப்பு இறப்பு திருப்பியும் பிறப்பு தானே இதே சைக்கிள்ல போயிட்டு இருக்க போறோம் நம்ம அதனால இதெல்லாம் வேண்டாம் நான் அகம் பிரவேக்ஷியாமி அப்படிங்கிறா அந்த மந்திர வித் யாரு இந்த மந்திரத்தை சொல்றாரோ அப்ப என்ன பலன் கேட்கறேள் அப்படின்னு வந்து அம்பாள் கேக்குறச்சே ஆகாங்ஷாயாம் ராத்திரிஸ்து இத்தியாதி தூசப்தகா வைலட்சண்யார்த்தா அதெல்லாம் வேண்டாம் ராத்திரி தேவி மா புனா ஜன்மாந்தர பிராபக கர்ம பந்தாது மா எங்களை புனாத்துனா எங்களை வந்து ஒரு புனிதமாக்குங்கிறார் புனிதமாக்குறதுன்னா இந்த ஜென்மாங்கிற ஒரு கர்ம பந்தம் இருக்கே அதுல இருந்து எனக்கு மோட்சத்தை கொடுத்துரும் எத் புராணம் ஆகாஷம் பரம் பிரம்மலோக ரூபம் இந்த வேத மந்திரத்துக்கு மாத்திரம் அவர் வேர்ட் பை வேர்ட் என்னமோ இந்த சௌகாம்பா புக் மாதிரி அவர் போட்டிருக்காரு இதுக்கு அர்த்தம் அதனால பிரம்ம லோகரூபம் ஆகாசம் ஏத்தது கம் ஆகாசம் புஷ்பாந்தம் புஷ்பஸ் அதாவது ஆகாசத்தில இருந்து ஆரம்பிச்சு இந்த புஷ்பம் வரையில் இருக்கக்கூடிய எந்த லோகமா இருந்தாலும் எங்க வேணாலும் எனக்கு வந்து ஸ்தானம் குரு எனக்கு ஒரு ஸ்தானத்தை நீ பண்ணு ஆனால் அபுனர் பவாய எனக்கு மறுபடியும் ஒரு புனர்ஜென்மா எவ்வாறு ஏற்படாதோ அது போல எனக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுங்கிறார் அபுனர் பவாய அபுனர் ஜென்மனே திருப்பியும் எனக்கு வந்து வேண்டாம் ஒரு ஜென்மா அப்படிங்கிறார் ஏதாவதேவ கர்த்தவ்யம் இதுதான் நீ பண்ணணும்னுட்டும் அந்த ராத்திரி தேவத்தை அவ வந்து பிரபத்தி பண்றா ராத்திரேகே விரதம் ஏதாவதேவ இது வந்து ராத்திரி விரதம்னு பேரு இது வந்து உபவாசம் கிடையாது இதனால வந்து வேற ஏன்னா ஒரு உபவாசம் இருந்து ஒரு விரதம்னு எடுத்துட்டோம்னா மேற்கொண்டோம்னா ஒரு பலனை எதிர்பார்த்து பண்ணக்கூடிய விரதங்கள் இங்க இருக்கக்கூடிய பலன் என்னன்னா அபுனர் அபுணர் ஜென்மா மறுபடியும் இன்னொரு ஒரு ஜென்மா கிடையாது மறு மறுபடியும் பிறப்புங்கிறது ஏற்படக்கூடாது அப்பேற்பட்ட ஒரு ஸ்தானத்தை எனக்கு ஆகாசத்திலிருந்து ஆரம்பிச்சு இந்த புஷ்பம் வரையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஒரு என்ன ஏன்னா அந்த புஷ்பம்னு எதுக்கு சொல்றேன்னா கர்ம பலன் வந்து அவர் ஏதோ சொல்றார் எனக்கு அந்த அந்த ஏரியா புரியல அதனால நான் அப்படியே விட்டேன் மெயினா நமக்கு என்ன புரிஞ்சுக்கணும்னா இங்க கைவல்ல பததாயினி அவ்வாள் அதனால நமக்கு வந்து எந்த ஒரு ஜென்மாவும் இல்லாத எப்படி ஒரு மோட்சத்தை கொடுக்க முடியுமோ அப்படி ஒரு மோட்சத்தை ராத்திரி பிரபத்தியே ஈதி மந்திரவிதா பிரபன்னானு மந்திரவிதான்னு மிருத்யவதி உத்போத்திய அந்நி பிரலோபிய தத் விமுகதாம் புத்வா புத்வாதான் பெட்டர் ஆமா புத்வாதம் பெட்டர் விமுகதாம் அதுல இருந்து இவாளுக்கு வந்து அதுல இஷ்டம் தெரிஞ்சுண்டு ஆகாசம் நயந்தி அந்த ஆகாசத்துக்கு ஆகாசத்துக்கு அழைச்சு போற அம்பாள் அப்பேற்பட்ட ஆதி ஜனனியும் ஜகதாம் ஆதி ஜனனியும் இந்த உலகத்துக்கே ஆதி ஜனனியா இருக்கக்கூடிய அம்மா அவளை நமஸ்காரம் செய்கிறேன் கால ராத்திரியாதி சக்தியோக உம் ஆ ஏதத் ஸ்தோத்த பட்டன ஆவசக்தம் தோத்தையதி இந்த ஸ்தோத்திரத்தை எதுக்காக நம்ம பிடிக்கணும் தேச காலேஷு துஷ்டேஷு துர்கா சந்திரகலாஸ்துதி ஒரு இது சந்தியையோரனுசேய சர்வாபத் விநிவத்தையே சந்தியையோ ரெண்டு சந்தி வேளையிலையும் அதாவது கார்த்தால ராத்திரியும் வேளையும் சேர்ற இடமும் அதுக்கப்புறம் கார்த்தால டே டைமும் ராத்திரியும் சேர்ற சமயம் சோ டான் அண்ட் டஸ்க் இதுதான் சாயம் சந்தியா பிராத்த சந்தியா அந்த ரெண்டு சந்தியா வேளையிலும் தினம் இந்த வந்து அனுசந்தேயான அனுசந்தானம் பண்ணணும் சொல்லணும்னு சொல்லல பட்டயத்து இல்லை இங்க எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த இடத்துல பட்டயத்துன்னா சும்மா நம்ம மட்டு கிடுக்கிடு கிடுக்கிடுன்னு படிச்ச மாதிரி ஆயிடும் இல்லையா அப்படி இல்லையா அனுசந்தேயாங்கிற அனுசந்தானம்னா அப்படியே மனசுல போட்டு அதை வந்து அந்த அர்த்தத்தை ஒரு ஒரு ஊற வச்சுக்கணும் நம்ம அப்பதான் அதுக்கு வந்து ஒரு பலன் இருக்கு ரெசிடேஷன்ல ஒண்ணும் இல்ல அந்த இடத்துல எப்போனா தேச காலேஷு துஷ்டேஷு துஷ்டமான ரொம்ப கஷ்டமான ஒரு தேசமோ அல்லது காலமோ டைம் இப்ப இருக்கிறது அப்படித்தானே நமக்கு அதனாலதான் பெரியவா வந்து ஆஹ் நம்ம மடத்த பெரியவா இப்போ வந்து மே மாசத்துல சொன்னா எல்லாரும் இந்த துர்கா சந்திர கலா வந்து பாராயணம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி அஹ் இத வந்து மறுபடியும் இத இது பண்ணான் ஏன்னா கொரோனா டைமுக்கு இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதனால துஷ்டேஷு தேச காலேஷு கரெக்டா அந்த பலஸ்ருத்தியில போடுற ஆரம்ப கெட்ட காலத்திலயும் கெட்ட தேசங்கள் இடம் வந்து பிரமாதமா இருக்குமா இருக்கும் காலம் சரியா இல்லாம இருக்கும் காலம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டைமா இருக்கும் ஆனா நம்மளை சுத்தி இருக்கிறவா மோசமா இருக்கலாம் ஸோ எல்லா இடத்துலயும் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம இருக்கிறச்சு இல்லாம இருக்கணும்னா சர்வ ஆபத் வினிவிருத்தையே எல்லா விதமான ஆப ஆபத்துகளும் த நமக்கு இருக்கக்கூடிய கெலாமிட்டிஸ் டிசாஸ்டர்ஸ் எல்லாமே வினிவிருத்தையை போக்குவதற்காக சந்தியையோஹோ இந்த ஸ்துதிய அனுசந்தேயா அத மறுபடியும் மறுபடியும் அப்படியே அத மனசுல போட்டு சரவணா பண்ணனும் அப்படிங்கிற ஏன்னா அர்த்தத்தை புரிஞ்சுண்டு அந்த பாவத்தை புரிஞ்சுண்டு நம்ம ஒரு முதல் நாமாவ சொன்னோம்னா கூட சரி மாதாங்கிற ஒரு நாமா போறோம் ஆயிரம் நாமா வேணுங்கிற அவசியம் இல்ல அந்த ஒரு நாமாவ நம்ம வந்து அவ்வளோ மனசுல வச்சுட்டு அப்படியே அப்படி அவளுக்கு ஒரு சிம்மாசனத்தை உக்காத்தி வச்சு யோசிச்சோம்னாலே போறோம் நமக்கு வேற வேண்டாம் அதனால அனுசந்தானம் பண்ணணும்ங்கிறது அதுதான் முக்கியம் ేశకా దుష్టూ దుర్గా చంద్రకలాస్తితి సర్వాపద్ సర్వాద్నివృత్తి